தாஞ்சிரோ கமேடோ. தாஞ்சிரோ டீமன் ஸ்லேயர்லேயே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். டீமன் ஸ்லேயரில் மட்டுமானால் அப்படியெல்லாம் கிடையாது, சோனன் புரோட்டாகனிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க ஒரு கேரக்டர்னா தாஞ்சிரோ தான். தாஞ்சிரோவுக்குமே மற்ற புரோட்டாகனிஸ்ட் மாதிரி ஒரு கோல் இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் பண்ணுறான், எல்லாருமேலேயும் கைண்டாக இருக்கான். என்ன தான் எல்லா புரோட்டாகனிஸ்ட் மாதிரி தெரியும், தாஞ்சிரோட எய்ம் தெரிஞ்சாலும் அவன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டானவன். எதனால் தாஞ்சிரோ நான் இந்தளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீமன் ஸ்லேயர் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த தாஞ்சிரோ வீடியோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நருட்டோ அதே மாதிரி வந்து ஹண்டர் ஹண்டரில் இருக்க கானோட கேரக்டருமே எடுத்திருக்கேன். ஏன் ரெண்டு கேரக்டரும் எடுத்திருக்கேன்னா இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக பார்க்குறவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக கிடையாது, இந்த கேரக்டரோட ஆர்க்கில் ரைட்டிங்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, தாஞ்சிரோயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு கம்பேரிசனை வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தாஞ்சிரோட எய்ம், தாஞ்சிரோட கோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அவனோட ஃபேமிலி ஒரு டீமன்னால் எல்லாருமே இறந்துடுறாங்க, ஒரே ஒரு பொண்ணை தவிர, நேசிக்கோ, அது அவனோட சிஸ்டர். அந்த நேசிக்கோவுமே ஹியூமனாக இருக்காமல் டீமன் ஆயிடுறாங்க. அந்த டீமனான அவனோட சிஸ்டரை திரும்ப ஹியூமனாக கொண்டு வர்றது தான் அவனோட ஒரு கோல். அவளை திரும்ப ஹியூமனாக கொண்டு வர்றதுக்கு அவன் ஸ்ட்ராங்காக வேண்டியிருக்கு. எதனாலனா நிறைய பேர்கிட்டேருந்து நேசிக்கோவை அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும். டீமன் ஸ்லேயர் காப்பில் இருக்கவங்களையே நேசுக்கோவை கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பவுமே யுனோஸ்கே வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பான், அதே மாதிரி சினோபு அவங்களுமே ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. யுனோஸ்கே ட்ரை பண்ணுறப்ப கூட ஃபஸ்ட்டு வந்து ஜெனியூட்ஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான் அந்த பாக்ஸை, அதுக்கப்புறம் தாஞ்சிரோ வந்து ஈஸியாக டீல் பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் சினோபு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து நேசுக்கோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இது பேசிக்கான ஒரு தேவையாக இருக்குது. அதே மாதிரி மக்களை பார்க்குறப்பவுமே இந்த டீமன் வந்து அவங்களை எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும். இது எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்க ஒன்று, அதனால தான் அவன் ஸ்ட்ராங்காக நினைக்கிறான். மற்றபடி வேறு எந்த ஒரு இண்டனுமே கிடையாது. இப்போ அவனோட ஃபேமிலியை முஸான் கில் பண்ணியிருப்பான், அந்த முஸானை பழி வாங்கிறதுக்காக தாஞ்சிரோ வந்து பவர்ஃபுல்லாகணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டான். இதுதான் மற்ற புரோட்டாகனிஸ்ட்லேருந்து இவனை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. மற்ற புரோட்டாகனிஸ்டோட ஒரு எய்ம் இருக்குன்னா அவங்கள சென்று பண்ணியிருக்கோம், அவங்க கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்டராக இருக்கும். இப்போ நருட்டோ எடுத்துக்கிட்டோம்னா நருட்டோ அவன் ஒக்காகி அவன் நினைப்பான். இப்போ மற்ற எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவன் ஒரு முன்னிலைப்படுறான்ல, அந்த மாதிரி தாஞ்சிரோவுக்கு வந்து கிடையாது. இதே மாதிரி ஒரு புரோட்டாகனிஸ்ட் தான் ஹண்டர் ஹண்டரில் இருக்க கான்மே. கான்மே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். பட் ஒரு ஆர்க்கில் அவன் டோட்டலாக ஒரு ஈவில்னஸாக வந்து மாறிடுவான். சிமிரா அண்ட் ஆர்க்கில் கைட்டை இறந்ததுக்கப்புறமா அவன் டோட்டலாக ஒரு மேடாகவே ஆகிடுவான். அதுவும் பிட்டோட பேட்டில் பண்ணுறப்பெல்லாம் டோட்டலாக கிரேசி ஆகிடுவான், அவளை பஞ்ச் பண்ணியே வந்து கில் பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்படி இருந்தால் கானா அப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் தாஞ்சிரோ எந்த விதத்துலேயுமே அப்படி சேஞ்ச் ஆகிருக்க மாட்டான். இப்போது அவனோட கேரக்டர் வந்து நம்ம ஒரு ஆர்க் எடுக்கிறோன்னு வச்சிக்கிங்களேன், அவனோட ஒரு ஐடியாலஜியாக இந்த உலகத்தோட ஒரு வியூ இருக்குல்ல, அதை மாறுறதுக்கு எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே இருக்காது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு புரோட்டாகனிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ஒரு சில இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். நருட்டோ எடுத்துக்கிட்டோம்னா நருட்டோ வந்து இருக்காவோட பேசினதுக்கு அப்புறம் தான் அவனோட வியூ மாறும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த உலகம் வந்து அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால அவனுமே எல்லாருமே ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு கூட தாஞ்சிரோவுக்கு வந்து இருக்காது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பியூராகவே இருந்திருப்பான். தாஞ்சிரோ முஸானோட பேட்டில் பண்ணுறப்போ ஈவில் ஆனது முஸானோட பிளட்னால் இல்லை. இப்போ கான் எடுத்துக்கிட்டோம்னா அவனோட ஈவில்னஸே காட்டியிருப்பான். மிலியோரன் அவனை த்ரெட் பண்ணியிருப்பான். கோமிக்கி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு ஹண்டர் ஹண்டர்லேயே, அந்த பொண்ணை கில் பண்ணிடுவேன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருந்திருப்பான். யூஜி இத்தாதோரி இன்னும் ஜேஜேக்க முடியலை. இன்னொரு ஒரு மெயினான டிஃப்ரெண்ட் என்னென்னா எல்லாருமேலேயும் கைண்டாக இருப்பான். கைண்டுங்கிறது எல்லாருமே இருந்தாலும் இவனோட கைண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு டீமனோட பேட்டில் பண்ணுறப்போ எல்லாருமே அவங்கள டீமனாக பார்த்தாலும் இவன் அவங்கள ஹியூமனாகவும் பார்ப்பான். எல்லா டீமனுமே ஹியூமனாக இருந்துட்டு தான் டீமன் ஆகிருப்பாங்க. ஏதோ ஒரு இன்சிடெண்ட்னால அவங்களுக்குமே ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு டீமனை அவன் கில் பண்ணுறப்ப கூட அவனோட கையை பிடிப்பான். அவன் வந்து என் பிரதர் என்னோடய கையை பிடிச்சிங்கன்னு சொல்கிறத அதை சொல்லுவான். இந்த பையன் திரும்ப பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவனுக்கு வந்து அந்த பெயின் வந்து அவனுக்கு தெரியும். அவன் தங்கச்சியுமே இப்போ டீமனாக இருக்கா, அப்போ அதுக்கு முன்னாடி ஹியூமனாக தானே இருந்திருப்பான். ஹியூமனாக இருக்கப்போ எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருப்பா, பட் டீமனாக இருக்கார்ல, அதை வந்து அவனால் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே தான் ஸ்பைடர் ஃபேமிலி மதரை டெத் பண்ணுறப்போ அவங்க டிஃபன் கூட பண்ண மாட்டாங்க. இவனோட பேட்டில் பண்ணுறப்போ அதை ஏற்றுப்பாங்க, அந்த டெத்தை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. அவன் கண்ணில் வந்து ஒரு கைண்ட்னஸ் வந்து இருக்கும்.
டீமன் மேனெல்லாம் அவனுக்கு ஒரு 80 இருக்கும். அவங்கள கரெக்டாக ட்ரீட் பண்ணுவான். டாக்கி இறந்ததுக்கப்புறம் கூட அதுக்கு முன்னாடி ஹியூமனாக நல்லவங்களாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அப்படி வந்திருக்காங்கிறத அவனால் ஃபீல் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். வேறு ஒரு ஆப்ஷனே அவனுக்கு இல்லாதனால தான் டீமனை கில் பண்ணுறான். டீமனை கில் பண்ணாமல் வேறு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா வேறு ஒரு ஆப்ஷனை வந்து அவன் எடுத்திருந்திருப்பான். டீமனை கில் பண்ணாமல் விட்டான்னா அந்த டீமன் ஹியூமனெல்லாம் சாப்பிட்டு தான் அது வந்து எவால்வ் ஆகும். ஸோ அது விடுறது வந்து இன்னும் டேஞ்சர் ஆகிடும். கில் பண்ணி தான் ஆகணும். அதனாலும் ஒரு 80 இருப்பான் டீமன் மேலேயும். தஞ்சிரோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப பியூராக இருப்பான். ஃபஸ்ட்லேருந்து அவன் பியூரான ஒரு கேரக்டர் தான். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா இடத்துல இருந்துக்கிட்டு அவன் தான் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருப்பான். கறி விற்று அதில் வர காசில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவான், எந்த ஒரு ரிட்டர்னுமே வந்து எதிர்பார்க்க மாட்டான். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அது சின்ன வயசுலேயே அவனுக்கு இருந்திருக்கும். எப்போவுமே அதே மெச்சூரிட்டியோட லாஸ்ட் வரைக்கும் இருப்பான். யுனோஸ்கே அவன் ஒரு மாதிரியான கேரக்டர், ஜெனியூட்ஸோ அவன் ஒரு மாதிரியான கேரக்டர், தஞ்சிரோ அவங்க மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. யுனோஸ்கே கூட ஒரு டைம் வந்து பயங்கரமாக சாப்பிடாம வந்துருக்கீங்களா, அப்போ தஞ்சிரோ என்ன பண்ணுவோன்னா அவனோட சாப்பாட்டை எடுத்து கொடுப்பான். இனோஸ்கேக்கு மட்டும்தான் அப்படி பண்ணியிருப்பான்னா இல்லை, ஜெனியூட்ஸுக்குமே அதே மாதிரி பண்ணியிருப்பான். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ ரைஸ் பால் வந்து அவனுக்கு கொடுத்துருப்பான். ஜெனியூட்ஸு ஏன் நேசுகோவை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணான்னா அது நேசுகோவுக்காக கிடையாது, தஞ்சிரோவுக்காக. தஞ்சிரோ மாதிரி பியூரான ஒரு பர்சன் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அவனோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். ஃபஸ்ட் டைம் அவன் டீமனை கில் பண்ணுறப்பவுமே அவனுக்கு வந்து அது பிடிக்காது, வைலன்ஸே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது கில் பண்ண ரொம்ப யோசிப்பான், ரொம்ப கைண்டாக இருக்க ஒரு பர்சனாக இருப்பான். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு இடத்துல கூட அது மாறி இருக்காது. லாஸ்ட் வரைக்கும் பியூராக இருக்கவன் தான் வந்து தஞ்சிரோ. இதுதான் மற்ற ப்ரொட்டாகனிஸ்ட்டை பார்க்குறப்போ தஞ்சிரோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனோட கைண்ட்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவனோட கோலாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக தஞ்சிரோ பற்றி சொல்லணும்னா, உலகம் என்ன தான் ஒரு ரூடாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் மாற மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா அது தஞ்சிரோ தான். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தஞ்சிரோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அவனுக்கு ஒரு ட்ரீம் வரும்ல, முகின் ட்ரெயினாக இருக்குல்ல, அந்த கேரக்டர் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரீமும் வரும். தஞ்சிரோட ட்ரீமில் அவனோட ஃபேமிலியோட ஹாப்பியாக வளர்ந்துக்கிட்டு இருப்பான், அதுதான் அவனோட ட்ரீமாக வரும். அதுதான் தஞ்சிரோ, அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை அந்த டீமன் அட்டாக் அப்போது எல்லாருமே இறந்துருந்தாங்கன்னா தஞ்சிரோ சூசைட் கூட பண்ணியிருந்திருப்பான். அவனுக்கு அது தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக தான் நான் தஞ்சிரோவை பார்க்குறேன். டீமன் ஸ்லேயர் நிறைய அனிமி பார்க்குற மாதிரி இந்த அனிமியுமே ஒரு பெட்டரான அனிமி தான். எல்லா ஸ்டோரியிலும் இருக்க தான் நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயும் இருக்கும். பட் தஞ்சிரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா அனிமியுமே எல்லார்டையும் உட்காந்து பார்க்க முடியாது. பட் டீமன் ஸ்லேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து யாருக்கு வேணாலும் இந்த இது பார்க்க சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுவும் ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரான அனிமியாக நான் டீமன் ஸ்லேயரை சொல்லுவேன். நீங்கள் தஞ்சிரோ எப்படி பார்க்குறீங்க, தஞ்சிரோட்டேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எதுவாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.